நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல வாட்ஸ்அப்ல ஒரு மூணு முத்தான செட்டிங், கண்டிப்பா இந்த மூணு முத்தான செட்டிங் உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஸோ வாட்ஸ்அப் சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அது என்னென்ன செட்டிங் அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணலாம், அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. வாட்ஸ்அப்பில் முதல்ல நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங், வாட்ஸ்அப்பில் ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபார்வர்ட் பண்ண மெசேஜை மீண்டும் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு மெசேஜை ஆட் பண்ணி சென்ட் பண்ணலாம் வேற ஒருத்தருக்கு. அது எப்படி முடியுமான்னு கேட்குறீங்களா? அதைத்தான் சமீபத்தில் வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதைத்தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. வாங்க. வாட்ஸ்அப்பில் ஒருத்தருக்கு ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபார்வர்டட் மெசேஜை நீங்கள் மறுபடியும் வேற ஒருத்தருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். வெறுமனே இல்லைங்க, புதுசாக ஒரு மெசேஜை ஆட் பண்ணி நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். எப்படி கேட்குறீங்களா? இப்போ நான் ஒருத்தருக்கு ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், அதை மீண்டும் வேற ஒருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்ண போகிறேன். இப்போ காண்டாக்ட் செலக்ட் பண்ண போகிறேன். கீழே பார்த்தீங்கன்னா நான் எந்த மெசேஜை நான் செலக்ட் பண்ணனோ அது லெஃப்டில் டிஸ்பிளே ஆகும். பக்கத்தில் ஒரு சின்ன பாக்ஸில் பாருங்கள், ஆட் அ மெசேஜ். இதைத்தான் புதுசாக அறிமுகப்படுத்திருக்காங்க வாட்ஸ்அப். அதில் நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணோன்னா கீபோர்டு ஓப்பன் ஆகும். நான் இப்போ கீபோர்டை வச்சு மெசேஜை நான் டைப் பண்ண போகிறேன். மெசேஜ் கொடுத்தாச்சு, இப்போ நான் சென்ட் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஃபார்வர்டு மெசேஜோட சேர்த்து நான் ஒரு மெசேஜ் ஆட் பண்ணியிருந்தேன்ல, அதுவும் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணலாம் உங்கள் வாட்ஸ்அப்பில். வாட்ஸ்அப்பில் ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்னென்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி வரக்கூடிய காலை நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் சேவ் பண்ணாத காண்டாக்ட்லேருந்து வரக்கூடிய காலை நீங்கள் அட்டன் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ண மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணுறது? வாட்ஸ்அப் ஒரு புதிய செட்டிங் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த அன்னோன் கால்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே சைலண்ட் மோடில் போயிடும். பட் அதை நீங்கள் கால் டேப்லேயும் நோட்டிஃபிகேஷன் சென்டர்லையும் செக் பண்ணலாம். அந்த செட்டிங் எங்கே இருக்குது வாங்க தெரிஞ்சு. உங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அன்னோன் கால் வருதுன்னு வெச்சுக்கோங்க. அந்த காலை நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே டிஸ்கனெக்ட் பண்ணுவீங்க. அப்படித்தானே? அப்படிலாம் நீங்க பண்ணவேண்டாம், அதை நீங்க சைலண்ட் மோட்ல கொண்டு போய் விட்டுறலாம் அப்படிங்கறத வாட்ஸ்அப் தெரிவிச்சிருக்காங்க. எப்படி? சும்மா இல்லங்க, அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதைத்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். டாப் ரைட்ல 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பிரைவசி, அதுக்கப்புறம் பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா கால்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ள போவோம். இல்ல சைலன்ஸ் அன்னோன் காலர்ஸ், இதை ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டீங்கனா போதும், வரக்கூடிய அன்னோன் கால் சைலண்ட் மோடு போகும். பட் அந்த காலை நீங்கள் எங்கே செக் பண்ணலான்னா கால் டேப்லையும் இல்லை நோட்டிஃபிகேஷன் சென்டர்லையும் செக் பண்ணலாம். ஃபைனலி மூணாவது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங், உங்கள் வாட்ஸ்அப்பில் இமேஜுக்கு கேப்ஷன் வச்சு அனுப்பியிருப்பீங்க, வீடியோவுக்கு கேப்ஷன் வச்சு அனுப்பியிருப்பீங்க, டாக்குமெண்ட்டுக்கு அச்சோ அதை நான் ட்ரை பண்ணலையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் வாட்ஸ்அப்பில் டாக்குமெண்ட்டுக்கு கேப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை. இப்போ வாட்ஸ்அப் டாக்குமெண்ட்டுக்கு கூட நீங்கள் கேப்ஷனை வச்சு சென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. எப்படி? வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ மூலமா. வாட்ஸ்அப்பில் நீங்கள் இமேஜ் வித் கேப்ஷன், வீடியோ வித் கேப்ஷன் வச்சு நீங்கள் சென்ட் பண்ணியிருப்பீங்க. டாக்குமெண்ட் வித் கேப்ஷன் சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. பட் வாட்ஸ்அப் புதிய அப்டேட்ல அதுக்கும் டாக்குமெண்ட் வித் கேப்ஷனை நீங்க ரெடி பண்ணி சென்ட் பண்ணலாம் இருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, பாட்டம்ல கீழே பேப்பர் கிளிப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிளிப்பை டச் பண்றேன், டாக்குமெண்ட்டுக்குள்ள போறேன். இப்போ ஈஸியாக நம்ம டாக்குமெண்ட்டுக்குள்ள போனோம்னா மேலே பாருங்க, இமேஜ் ஆடியோ வீடியோன்னு இருக்கு பார்த்தீங்களா, ரைட்ல இருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணுங்க, டாக்குமெண்ட் இருக்கும், அதை நீங்க டச் பண்ணீங்கன்னா நமக்கு டாக்குமெண்ட் மட்டும் எடுத்து கொடுத்துரும். இப்போ ஒரு டாக்குமெண்ட் நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ண உடனே ஆட் அ கேப்ஷன். ஸோ நான் ஒரு மெசேஜ் செட் பண்ணி சென்ட் கொடுத்துறேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டாக்குமெண்டோட சேர்த்து கேப்ஷனும் நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க உங்க வாட்ஸ்அப்ல ட்ரை பண்ணுங்களேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா உங்களால எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல நீங்க செய்ய வேண்டியது வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், புடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.